இந்த உலகத்தில் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் ரொம்ப ஏராளம். அந்த வகையில் அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி இன்னைக்கு ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது உங்கள் அன்னோன் ஃபிசிக்ஸ் தமிழ், நான் உங்கள் தட்சிணா. வாங்க எனக்கான வீடியோக்குள்ள போலாம். என்னையா ஓவரா பேசுறான, ரொம்ப வெளியே வர மாட்டேங்கிறான். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் அதிக அளவு ஆக்சிஜன் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், அடர்ந்த காடுகளோ அல்லது வனப்பகுதிகளோ அப்படின்னு. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. ஆனால் பதில் வந்து அது கிடையாதாங்க. உண்மையிலே அதிக அளவு ஆக்சிஜன் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதுக்கான காரணத்தை சில முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்பு அதிகமாக இருக்குது. அந்த நீர்ப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா, பிளாங்க்டன், கடற்பாசிகள் இது எல்லாமே தனக்கு தேவையான உணவை ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தயாரிச்சுக்குது. அப்படி ஒளிச்சேர்க்க பண்ணும்போது அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் பூமியோட காந்தப்புலத்தை உணர முடியாது, ஆனால் சில வகை விலங்குகளால் அது முடியுங்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் அந்த திறனை தான் அது பயன்படுத்திக்குது. உதாரணத்துக்கு கடலில் இருக்கக்கூடிய கடல் ஆமைகள், அப்புறமாட்டி சால்மன், இது எல்லாமே அதிக அளவில் பூமியோட காந்தப்புலத்தை உணரக்கூடிய திறன் கொண்டு இருக்குது. இதன் காரணமாக தான் கடலாமைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் திரும்ப வர்றதுக்கான வழியை இதன் மூலமாக வந்து ஈஸியாக அதால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன, இது என்ன, இந்த வாழைப்பழத்தில் கதிரியக்கத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு காய் கனியாக மாறுது இல்லையா, இந்த வாழைப்பழம் பச்சை நிறத்துலேருந்து எல்லோ நிறத்துக்கு மாறும். அப்படி மாறுறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து சிதைவடையலாம். இந்த பொட்டாசிய சிதைவின் காரணமாக இதில் கதிரியக்கத்தன்மை, ரேடியோ ஆக்டிவ் வந்து உண்டாகுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா இறந்து போயிடுவோமா அப்படின்னா, நிச்சயமாக கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கதிரியக்கம் தாக்கி இறக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரே நேரத்தில் 10 மில்லியன் வாழைப்பழத்தை சாப்பிட்டா மட்டும்தான் அது நேரும். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேடை முழுங்கினா என்ன நடக்கும் அப்படின்னா, வயிறு கிழிஞ்சி செத்துரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு. உண்மை அது இல்லையங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய இறப்பை இருக்கு இல்லையா, அந்த இறப்பையில் இருக்கக்கூடிய அமிலங்கள் ஹை கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அதனுடைய pH வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் இந்த பிளேடை கரைக்கிறதுக்கு உண்டான திறன் வந்து நம்ம இறப்பையில் இருக்கக்கூடிய அமிலங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவே அவங்க ஒரு ஆக்சிடென்டலாக தான் கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தர் இந்த பிளேடு முழுங்கியிருக்காரு, அவர் வயிற்றுலேருந்து அந்த பிளேடை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிருக்கு. 2 மணி நேரம் கழித்து அந்த பிளேடை பார்த்தப்ப அதனுடைய ஒரு பகுதி வந்து கரைஞ்சிருக்கு. ஒரு நிகழ்வின் மூலமாக தான் இந்த விஷயத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு தங்கம் இருக்குது அப்படிங்கிறதாங்க. இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு தங்கம் இருக்குது அப்படிங்கிறத ரீசண்டாக ஆராய்ச்சியாளர்கள் சில விஷயங்களை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பூமியை ஃபுல்லாக கோட் பண்ணக்கூடிய அளவுக்கு தங்கம் வந்து பூமியில் இருக்காங்க. நல்லா இருக்க. எந்த அளவுக்கு கோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.5 feet அளவுக்கு நம்ம ஒரு கோட்டிங்கை இந்த பூமி முழுக்க நிரப்புனாலுமே அந்த தங்கம் வந்து இருக்குமாங்க. ஸோ அந்த அளவுக்கு தங்கம் இந்த பூமிக்குள்ளே இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பேசின 5 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க போய் படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்குது, எப்படி நல்லா இருக்கு, ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றிகள் பல.